வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி. காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் பார்த்திங்கன்னா பேரில் இருக்கிற மாதிரியே அந்த டியூப்ஸ் வந்து சீம்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸு. அதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த எக்ஸாஸ்ட் பைப்புக்கு, அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், இந்த மாதிரி பல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய அந்த சீம்லெஸ் டியூப்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. மெயின் ப்ரொடக்ஷன் ஸ்டீல் அந்த சீம்லெஸ் டியூப்ஸ் தான். அதை தவிர சின்ன சின்ன நட்ஸ் அண்ட் போல்ஸ், அதனுடைய கனெக்டர்ஸுக்கு, ஃபாசனர்ஸுக்காக சின்ன சின்ன பார்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் அது மேஜர் ரெவென்யூ இல்லை. அதே போல் இவங்க வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுவுமே மேஜர் ரெவென்யூ இல்லை. மேஜர் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீம்லெஸ் டியூப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அவங்களுடைய வேல்யூவேஷனை இப்போ பார்ப்போம். இப்போ காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் பார்த்தோம்னா 1.2 கோடி பங்குகள் வச்சுருக்காங்க. இப்போதைய விலை வந்து 513 ரூபாய், மார்க்கெட் கேபிடலைசேஷன் 623 கோடி ரூபாய். ஸோ ரொம்ப வெரி ஸ்மால் கேப் கம்பெனி. இபிஏ மெத்தட் பார்த்தோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் 34 கோடி எடுத்திருக்கோம். அது ஓகே தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களுடைய க்ரோத்துன்னு பெருசாக எதுவுமே இல்லை. 2018 33 இருந்தது, இப்போ வரைக்கும் 38 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸாக எப்போவுமே நம்ம இபிஏ மெத்தட் வச்சு வேல்யூவேஷன் பண்ணி பார்க்குறதா நல்லது. ஏன் இந்த கம்பெனியை பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலா ஸ்டாக்குன்னு வந்துட்டு லிஸ்ட் ஆச்சு, அதனால் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 72, கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 2 கோடி, பாரோயிங்ஸ்னு லிட்டர்லி எதுவுமே இல்லை. அதனால் டெட்டை மட்டும் கழிச்சோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் ஒரு பங்கின் மதிப்பு. அது இப்போ விற்கிற விலையிலேருந்து கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது கொஞ்சம் விலை வந்துட்டு மதிப்போட கூட இருக்குது. இப்போ இந்த நிறுவனத்துக்கு பெருசாக க்ரோத் இல்லாதனால ப்ராஃபிட் க்ரோத் இல்லாமலே நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் பஃபர்ட் மெத்தட் செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய க்ரோத் வந்து 5% இருக்குது. அது வந்து நாமினல் தான், ஒரு நார்மலாக ஒரு கம்பெனிக்கே இருக்கக்கூடியது. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் டிஎன்டே ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. பட் ஓகே, அது வந்துட்டு கேன்சல் அவுட் ஆகிக்கும். அந்த வகையில் ஆண்டுக்கு 5% வளருவாங்கன்னு பார்த்தோம்னா கூட 538 ரூபாய் இப்போ விற்கிற மதிப்பிலிருந்து 5% தான் விலையிலேருந்து 5% தான் வந்துட்டு அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிறது. இப்போ வேல்யூவேஷன் பார்த்தோம். அது எப்படி இருந்தாலும் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.